நண்பா, நான் உங்க விஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முயலுக்கு வந்து சோறு வைக்கலாமா என்னன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் சொன்னது வந்து வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை, வைக்கலாம். ஆனால் எவ்வளோ வைக்கணும், எந்த ரேஷியோவில் வைக்கணும்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் இருப்போம். நண்பா, முயல் வளர்ப்புலேயே முக்கியமான பங்கு வந்து தீவன மேலாண்மை தான். தீவன மேலாண்மையை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபார்மை வந்து சக்ஸஸாக கொண்டு போயிடலாம். நம்ம கொடுக்குற தீவனம் வந்து ரெண்டு டைப்பாக கொடுக்குறோம். ஒன்று வந்து அடர் தீவனம், ஒன்று வந்து பசுந்தீவனம். பசுந்தீவனத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கம்மி தான். ஆனால் அடர் தீவனம் தான் நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகுது. அதை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபார்மை வந்து சக்ஸஸாக கொண்டு போயிடலாம். நான் முயல் வாங்கினப்போ ஃபுட்டை பற்றி கேட்குறப்ப வந்து சோறு கொடுக்க சோறு மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோறு கொடுக்கலாம். ஆனால் வந்து அடர் தீவனத்துக்கு பதிலாக மூணு நாள் வந்து சோறு மூணு நாள் அடர்த்திவனம் அது மாதிரி கொடுத்தா போதும். நான் அது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். சோறு கொடுத்தா வந்து முயல் குட்டி போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, செனை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளது வந்து நாலு குட்டி போட்டிருக்கு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நான் ப்ராக்டிக்கல் வைஸாக பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்டே சொல்கிறேன். நம்ம குட்டிங்களை பார்க்கலாம். நீங்களே சோறு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, வந்து ரேஷனில் கொடுக்குற அரிசியை வந்து பாயில் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை, நைட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து காலையில் பழையதுன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சி நீங்கள் வச்சிட்டிங்கனாலே சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். எடுத்த உடனே அதிகமாக சாப்பிட்றாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் மட்டும் கொடுங்க, மூணு நாள் வந்து அடர் தீவனம் கொடுங்க. முழுமையாக வந்து ஆறு நாளுமே கொடுக்க வேணாம், மூணு நாள் கொடுத்தா போதும். நம்ம முயலும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம ஃபார்மும் வந்து காஸ்ட்டு வந்து அடர் தீவனத்தில் வந்து கம்மி பண்ணி நம்ம ஃபார்மும் வந்து சக்ஸஸாக கொண்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டாக அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ இது மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.